வணக்கம் நண்பர்களே. இந்திய விடுதலை போராட்டம், இந்திய விடுதலை போராட்டத்தில் நம்ம தொடர்ச்சியாக கிழக்கிந்திய கம்பெனி என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படி வந்தாங்க போனாங்கன்றதெல்லாம் பார்க்குறோம். இதில் பார்த்தோம்னா முதல் 100 ஆண்டுகள், அதாவது 1620 ஆரம்பித்து 1720-1750 வரை வச்சிங்களேன், அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருந்தது. அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது, வெறும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க, வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்குது. அந்த லாபத்தோடு சேர்த்து இங்கிலாந்து அரசாங்கத்தோட பண உதவிகள், கடன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமாக நடந்துகிட்ருக்க கம்பெனியில் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே பார்த்த மாதிரி 1757 தான் அடுத்த 100 வருடங்கள், 1757 ஆரம்பித்து 1857 சிப்பாய் கழகம் வர உள்ள 100 வருடங்களும் நாடு பிடிக்கும் வேலையில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. நாடு பிடிக்கும் வேலையில் இவங்களாக ஈடுபடுறாங்கன்னு சொல்ல முடியாது, இவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து அப்படியே தங்கத்தட்டில் வச்சு கொடுக்கப்படுகிறது. சிராஜ் உத்தாலா காலத்தில் ஆரம்பித்தது, அந்த பேட்டில் ஆஃப் பிளாசியில் ஆரம்பித்து ஒவ்வொரு இடங்களாக லட்டு மாதிரி இவங்க கையில் தானாக வந்து உழுவுது. என்னென்னா அண்ணன் தம்பி சண்டை அங்கே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாமா மச்சான் சண்டை எங்கே ஆர்காட் நவாபில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹைதராபாத் நிசாமில் பங்காளி சண்டை, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சண்டைகள்ன்றப்போ ஒருத்தன் போய் ஃப்ரான்ஸ்காரனை கூப்பிட வேண்டியது, இன்னொருத்தன் வந்து இங்கிலாந்துக்காரனை கூப்பிட வேண்டியது, எல்லா இடத்துலையும் இங்கிலாந்துக்காரன் ஜெயிச்சிட்றான் அப்படின்னு வச்சுங்க. ஏன்னா ராபர்ட் கிளைவ் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு தோல்வியே கிடையாது. அதுக்கு முன்னாடிலாம் ஒரு வாட்டி தோப்பாங்க, ஒரு வாட்டி ஜெயிப்பாங்கன்னு மாற்றி இருக்குது. ராபர்ட் கிளைவ் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக இவங்க சைடு தான் எப்போவுமே சக்ஸஸ், வெற்றி வெற்றின்னு மாற்றி வெற்றி வெற்றி வர 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 அப்படியே பெங்காலில் போட்ட ஃபார்முலாவை அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சொல்கிறதுன்னா, இப்போ வந்து ஒன்று ஆர்காட் நவாப் சண்டைக்கு கூப்பிட்றாரு சந்தா சாஹிப்புக்கு எதிராக, சண்டையில் இவங்க ஜெயிச்சு கொடுத்துட்றாங்க. ஜெயிச்சு கொடுத்தோடனே என்ன பண்ணுவாங்க, பாருங்கள் உங்களுக்காக நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணிட்டோம், எல்லாம் கம்பெனி காசு, அந்த காசை திருப்பி கொடு. திருப்பி கொடுனா எப்படி கொடுப்பான் அப்படின்னு இல்லை, புதுசாக ஆட்சிக்கு வந்தவன் எங்கே போய் வரி வசூல் பண்ணுறது, ஒன்றுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ வரி வசூலாக என்கிட்ட கொடுத்துரு, உனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துறேன், உன் செலவுகளை நீ மெயின்டைன் பண்ணிக்கோ. இப்படியே ஒவ்வொரு இடமாக பிடிச்சிக்கிட்டே வராங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 1770 வரும்போதே பார்த்தோம்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றது பூதாகரமாக வளர்ந்து விட்டது. பூதாகரமாக வளர்ந்துருச்சுன்னா எப்படி சொல்கிறேன்னா, இங்கிலாந்து அரசாங்கத்தாலேயே இது இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. எப்படி இங்கிலாந்து அரசரால் கூட இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த பார்லிமெண்ட்டு யாராலையுமே இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. பணம்னா ஏகப்பட்ட பணம்னா கையில் இருக்கிற பணத்தை விட ரொட்டேஷனில் இருக்கிற பணம் அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது 1777 அந்த வருஷத்தில் அந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே நம்ம மேல் சபைன்னு சொல்கிற மாதிரி அங்கே வந்து ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஹவுஸ் ஆஃப் காமன், இதை தான் நம்ம இங்கே வந்து ராஜ்யசபா லோக்சபான்னு வச்சுருக்கோம். இங்கே அந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் ஒரு எம்பி வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறார், கிழக்கிந்திய கம்பெனி நேரடியாக, எப்படி நல்லா ஞாபகம் வச்சுங்க, நேரடியாக வைத்திருக்கும் கடன், அப்போவே ஆரம்பிச்சிருச்சு அந்த கடன், நல்லா புரிஞ்சுக்கிங்க. நமக்கு இப்போ இந்தியா கடன் இந்தியா கடன் சொல்கிறோமே, இந்த கடன் பூரா யார் வாங்கி வச்ச கடன், கிழக்கிந்திய கம்பெனி வாங்கி வச்ச கடன். அப்போ 1773 5.3 மில்லியன் பவுண்ட்ஸ் கடன் இருக்குது. அந்த கடனோட எஃபெக்ட் வந்து கிட்டத்தட்ட 15 மில்லியனுக்கு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நேரடியாக சொல்கிறார். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு, இருந்தாலும் இவங்களை சகிச்சுக்கிட்டு தான் ஆக வேண்டியிருக்கு, ஏன்னா இந்த வருஷம் அவங்களோட சேல்ஸ் மட்டும் 4.5 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து சேல்ஸே நடந்திருக்குது, அதோட எஃபெக்ட் வந்து ஒரு 17 மில்லியனுக்கு உள்ளான லாபங்களை உள்ளே கொண்டு வரதுக்கு உண்டான வழிவகைகள் இருக்குது தொடர்ச்சியாக அப்படின்னு சொல்லி அவரே ரிப்போர்ட் கொடுக்குறாரு. எப்போ 1773 இந்த கடன் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமான காரணம் அப்போ வந்த ஒரு பஞ்சம். அந்த பஞ்ச காலத்தில் இவனுங்க என்ன பண்ணிட்டாங்க, கண்ணாபின்னான்னு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, இதை வந்து இதை வச்சு விற்றுறலாம், அதை விற்றுறலாம், இதை விற்றுறலான்னு ஒன்றுத்தையும் விற்க முடியல. மக்கள்கிட்ட காசும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லா இடமும் லாஸ்.
லாஸ்ட்டில் அதில் ஒருத்தர் போட்டிருக்காரு, அவரோட சொந்த ஷேரை மட்டும் வச்சு ட்ரேடிங் பண்ணதில் அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 3,00,000 pounds வந்து நஷ்டமாயிடுச்சான். அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து வாங்கி ட்ரேடிங் பண்ணியிருக்காரு பிரிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். அப்போயே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்துருச்சு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 3,00,000 pounds வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து வந்தது தான் என்னது, அமெரிக்க புரட்சி. அமெரிக்காவில் வந்த புரட்சிக்கு இந்த கிழக்கிந்திய கம்பெனி தான் காரணம். என்ன சார் இந்தியாவுக்கு தான், அமெரிக்காவுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா, ஆமாம், என்ன நடக்குதுன்னா இவங்களுக்கு லாஸ் தாங்க முடியல, லாஸுக்கு மேலே லாஸ் ஆகிட்டே இருக்குது. சரக்கு இருக்குது, ஏகப்பட்ட சரக்கு இருக்குது, அதாவது கிட்டத்தட்ட 200 tons டீ, தேயிலை இருக்குது பார்த்தீங்களா, பேக் பண்ண டீ கிட்டத்தட்ட 200 tons வச்சுருக்காங்க கையில், விற்க முடியல, உற்பத்தி ஆகிட்டே இருக்குதுங்க. இங்கே இல்ச்சவாயன் லேபர் இருக்கான்ல, அவனை போட்டு கசக்கி புழிஞ்சு உற்பத்தியை பண்ணிட்டாங்க, அதை கொண்டு விற்க முடியல. அப்போது ஏற்கனவே பார்த்திங்கன்னா சைனா கூட இவங்க மட்டும்தான் வியாபாரம் பண்ணணும்னு ஏற்கனவே ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும்னா அதுக்கு அர்த்தம் வந்து வேறு நாட்டுக்காரன் வர முடியாதுன்னு இல்லை, இங்கிலாந்துலேருந்து வேறு கம்பெனி வர முடியாது. அதை நல்லா புரிஞ்சுங்க, மோனோபோலி ட்ரேட் அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து கிழக்கு இந்திய கம்பெனி ஒன்று மட்டும்தான் இந்தியாவில் வியாபாரம் பண்ண முடியும், சைனாவில் வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்னு ஒப்பந்தம் போட்ட மாதிரி அமெரிக்காவில் அப்போ தான் போய் இங்கிலாந்தில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் செட்டில் ஆகிறாங்க. செட்டில் ஆகிறதுனா என்னென்னா, இந்த ஸ்காட்லாந்தை சேர்ந்தவங்கெல்லாம் அப்போ நிறைய பேர் புரட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. புரட்சி பண்ணவங்களெல்லாம் அவங்க என்ன பண்ண வேண்டியது, கொண்டு போய் அமெரிக்காவில் விட்டு வந்துடுறது. அதே மாதிரி அயர்லாந்தில் புரட்சி பண்ணவங்கெல்லாம் கொண்டு போய் ஆஸ்திரேலியாவில் விட்டு வந்துட்டாங்க. ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் கொண்டு போய் விட்டாங்க, தீவாந்திர தண்டனை. ஜெயில் கீழெலாம் கிடையாதுங்க, கொண்டு போய் அங்கே விட்ருவாங்க, நீ ஏன் அங்கே வீடு கட்டிக்கோ, நீ ஏன் விவசாயம் பண்ணி அங்கேயே வாழ்ந்துக்கோ, இந்த ஊருக்குள்ளே வராது அப்படின்ற மாதிரி கொண்டு போய் விட்டுறது. இப்போ அமெரிக்கா வந்து இவங்க பிரிட்டிஷோட டொமைன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போய் அதுக்கும் கேட்குது என்னென்ன, எங்களுக்கு ஒரு 300,000 rupees கடன் கொடுங்க. எப்போ போய் எப்போ கூப்பிட்டு ஏதாவது பிரச்சனை என்ன பண்ண போகிறேன்னா, இன்னொரு 300,000 rupees கடன் கொடுங்க, ஒரு ரூபா இல்லை 300,000 pounds, 300,000 pounds கடன் கொடுங்க, ப்ளஸ் வந்து அமெரிக்காவுக்கு நாங்கள் மட்டும்தான் ட்ரேடு, மோனோபோலி ட்ரேட் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு டீக்கு மட்டுமாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணி அதான் லாபிங் பண்ணி வாங்கிடுறாங்க அந்த உரிமையை. வாங்கினா அமெரிக்காவில் இருந்த மேசச்சூசெட்ஸ் அப்படின்னு ஒரு மாநிலத்தோட அப்போ இருந்த கவர்னர் ஒருத்தர் ஹென்ரின்னு, அவர் என்ன பண்ணுறாரு, இது முடியாதுன்னு ஒத்துக்க மாட்டேன்றார். ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கிழக்கிந்திய கம்பெனியோட டீ பேக்கெட்ஸ் கப்பலில் வந்து பார்த்திங்களா கலவரம் பண்ணி கப்பலில் ஏறி அந்த டீ எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கடலில் போட்டாங்க. சரக்கு இருந்தால் தானே உள்ளே கொண்டாந்து உன்னால் விற்க முடியும். ஏன்னா அமெரிக்காவில் அவனும் வேறு பிளான்டேஷன்லாம் வச்சுருக்கான், அப்போ அவன் எங்கே கொண்டு போய் விற்பான், லோக்கல் மார்க்கெட்டில் அவனையும் விற்க விடாமல் இவங்க கொண்டு போய் அங்கே பண்ணுறது. அப்போ இதை வந்து இந்தியா அந்த அமெரிக்க வரலாறில் வந்து பாஸ்டன் டீ பார்ட்டின்னே சொல்லுவாங்க. அந்த பாஸ்டன் துறைமுகத்தில் நின்றுட்டு இருந்த கப்பலில் போய் எல்லா டீ பேக்கெட்டையும் கொண்டு போய் அள்ளி அள்ளி கொண்டு கடலில் போட்டாங்க. இப்படிலாம் கலவரம் நடந்தது, அதிலேருந்து வந்த சண்டை அதுக்கு அதன் தொடர்ச்சியாக தான் அமெரிக்கா வந்து விடுதலை அடையுது. அமெரிக்கா ஒரு 200 வருஷம் முன்னாடி நமக்கு முன்னாடி விடுதலை அடைஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன், 200 to 150 years இருக்கும். அமெரிக்கா இந்தியாவுக்கு முன்னாடியே வந்து விடுதலையை பெற்ற மாநிலமாக மாறிடுச்சு. ஆனால் அவங்க வந்து சண்டை போட்டவனும் வெள்ளக்காரன், அடக்குமுறை உள்ளாக்கினவனும் வெள்ளக்காரன்னு வச்சுக்கிங்க. ஸோ இப்போ இந்த கிழக்கு இந்திய கம்பெனியோட இம்பேக்ட் எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், உலகம் பூரா ஆகிடுச்சு. ஏன்னா உலகம் பூரா நடக்கக்கூடிய வர்த்தகம் அப்படின்றதே இந்தியாவோடு தான் முக்கியமாக, அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு தேவையான பொருட்களை இந்தியாவில் உற்பத்தி ஆகும், இதை இங்கேருந்து கொண்டு போய் அங்கே விற்பாங்க, இதை உலகம் பூரா கொண்டு போய் விற்பாங்க. அதே மாதிரி உலகம் பூரா பல இடங்கள்லேருந்து தேவையான ஒரு சில பொருட்கள் தான் இந்தியாவுக்கு உள்ளே கொண்டாந்து விற்க முடியும், மற்றபடி எல்லாமே இந்தியாவில் தானே விளைய வச்சு எல்லாருமே அவங்களே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. புரியுதா, இந்த மொத்த உலக ட்ரேடையும் இந்த ஒரே ஒரு கம்பெனி கையில் எடுத்துருச்சு, அதுதான் விஷயமே. 1770s தாண்டும்போது என்ன ஆயிடுச்சு, அட்மினிஸ்ட்ரேஷனை கையில் எடுத்துக்கிட்டாங்க, பிஸ்னஸை கையில் எடுத்துக்கிட்டாங்க, இந்தியாவுக்குள்ளே வேறு யாரும் விற்கவும் முடியாது, இந்தியாவோட பொருள்களை கொண்டு போய் வெளியே விற்கணும்னாலும் இவங்களே கொண்டு போய் விற்பாங்க. ஸோ எல்லா இடமும் வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து அந்த கம்பெனி அதிகாரிகள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் தி ஸ்டார்டட் லிவிங் அ வெரி 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 லாவிஷ் லைஃப். லாவிஷ் லைஃப்னால் அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு உள்ள ஒரு லாவிஷ் லைஃப். அதுக்கு உதாரணம் பார்க்கணும்னா நீங்கள் மெட்ராஸில்
நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பக்கம் இருக்க கவர்னர் மாளிகைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இது அந்த காலத்தில் பிரிட்டிஷ் அதிகாரிகளோட கவர்னர் மாளிகை. எந்த பிரிட்டிஷ் அதிகாரி கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அதிகாரியோட மாளிகை. அதே ரெண்டு வச்சுருந்தாங்களாம், ஒன்று மவுண்ட் ரோட்டில், இன்னொன்று கிண்டியில். அப்படின்னா எவ்வளோ பெரிய லாவிஷ் லைஃப் பாருங்கள் இவங்களோட. லாவிஷான லைஃப் எல்லாத்துக்கும் கணக்கு எழுதி வச்சிடுறது. இது இந்த செலவு, அந்த செலவு, அந்த செலவுன்னு எல்லாம் எழுதி வச்சிடுறது. பிஸ்னஸும் வருது, செலவும் நடக்குது, செலவு தான் பெருசாக இருக்குது. அப்போ ஒரு கட்டத்தில் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆங்கிலத்தில் டூ பிக் டு ஃபால் அப்படிம்பாங்க, டூ பிக் டு ஃபெயில் அப்படிம்பாங்க. அதாவது அது சைஸ் வந்து ஒரு பெரிய சைஸ் ஆகி போச்சு, அதுக்கு மேலே அதை வந்து என்ன சொல்கிறது, கலைக்கலாம் முடியாதுன்ற அளவுக்கு பெருசாகி போச்சு. உதாரணத்துக்கு நம்ம சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துக்கங்க, அந்த ஓனர் ஏமாத்திட்டு அவர் ஜெயிலுக்கு போயிட்டார். ஆனால் அந்த கம்பெனியை ஒன்றும் பண்ண முடியாது, வேறு வழி இல்லாமல் கவர்மெண்ட்டே பேசி அந்த மஹிந்திரா டெக்கில் சொல்லி வாங்க சொல்லி அந்த ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 எம்ப்ளாயீஸுக்கு மேலே இருக்கிறாங்க. என்ன பண்ண முடியும், அந்த ஒரே ஒரு ஓனர் தப்பு பண்ணான்றதுக்காக 400 பேரை வீட்டுக்கு போகணும்னு சொல்ல முடியாது. இதான் டூ பிக் டு ஃபெயில் அப்படிம்பாங்க. அந்த லேமன் பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். தப்பு தப்பு தப்பாக கடன் கொடுத்து ஹவுசிங் லோன்லாம் யாரும் கட்ட முடியாது போகணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் நஷ்டமாகி கடைசியில் வேறு வழி இல்லாமல் அமெரிக்க அரசாங்கமே அந்த பணத்தெல்லாம் கொடுத்து அந்த கம்பெனியை திருப்பி உயிரோடு எழுப்பினாங்க. டூ பிக் டு ஃபெயில். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது 1861 எடுத்த சென்சஸில் பிரிட்டிஷ் அதிகாரிகள் மட்டும், அதிகாரத்தில் வேலை பார்க்குறவங்க மட்டும் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா, 84,000 பேர் இருக்காங்க. 84,000 பேர் அதிகாரிகளாகவே இருக்கிறாங்கன்னா அப்போ அந்த கம்பெனியில் எவ்வளோ பேர் வேலை பார்த்துருப்பான், எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதை ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் எப்படி ஆகிடுச்சு, பிரிட்டிஷ் அரசாங்கமே கிழக்கிந்திய கம்பெனியை நம்பி தான் இருக்குன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அவன் சொன்னால் எனக்கு லோனை கொடுக்க சொல்லுப்பா, இல்லைன்னா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்றான். அப்போ எந்த பேங்க் எவனையா ஒருத்தனை கூப்பிட்டு இந்த பேங்க்கில் நீ அவனுக்கு லோனை கொடு, நீ இவனுக்கு லோனை கொடுன்னு எப்படியாவது வச்சு ஓட்டிக்கிட்டே இருந்துருக்கிறாங்க ஜாலியாக. எது வர, லார்ட் டல்ஹௌசி வர வர, லார்ட் டல்ஹௌசி வரும்போது தான் பிரச்சனை வருது. என்னென்னா இந்த ஏற்கனவே இந்த மன்சப்தாரி சிஸ்டத்தை இவங்க அப்படியே அடாப்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது ஜமீன்தார் அது அதுக்கு மேலே இருந்த போஸ்ட்லாம் தூக்கிட்டாங்க, ஜாகீர்தார் மற்ற எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. ஜமீன்தார் வேலை என்ன, அந்தந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஏரியாவில் வரியை வசூல் பண்ணணும், வரியை வசூல் பண்ணி கிழக்கிந்திய கம்பெனியில் கொண்டாந்து கட்டிடணும். அதுக்கு அவனுக்கு மாதம் ஒரு மாதத்துக்கு இல்லை வருஷத்துக்குன்னு ஒரு சம்பளம் மாதிரி கொடுத்துருவாங்க. இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து என்ன ஆகுது, இந்த பதவிகள் வந்து ஹெரிடிட்ரியாக மாறிடுது, வம்சாவளியாக அது மாறிடுது. முதல்ல அது வந்து எப்படி இருக்குது, ஒரு வேலையாக தான் இருக்குது. ஆரம்ப கட்டத்திலலாம் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு இதாக பிரிப்பாங்க, ஜமீன்தாரி ரியாட்வாரி அப்படின்னு. ரியாட்வாரின்றது பொதுமக்கள், அவங்கள்ட்ட அரசாங்கம் இவங்க கம்பெனியே டைரெக்டாக வரி வசூல் பண்ணுவாங்க. ஜமீன்தாரி சிஸ்டமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஏரியா ஃபுல்லாக மொத்தமாக ஒரு 5000 ஏக்கர் 10,000 ஏக்கரை ஒருத்தன்ட்ட கொடுத்துருவாங்க. நீ அதில் நீயே விவசாயம் பண்ணாலும் சரி, எவனையாக வச்சு விவசாயம் பண்ணாலும் சரி, என்ன தொழில் பண்ணாலும் சரி, அந்த ஏரியாவுக்கு நீ இவ்வளோ வரி கொடுத்துடணும் அப்படின்னு அவனுக்கு அக்ரிமெண்ட்டு. இதைத்தான் வந்து இந்த ஜமீன்தாருங்க பூரா சேர்ந்துக்கிட்டு என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை, நாங்கள்லாம் ஜமீன் பரம்பரை, அப்புறம் நாட்டாம பாதம் பட்டா அப்படின்னு பாட்டெல்லாம் போடி நம்ம கே.எஸ். ரவிக்குமார் வந்து ஏகப்பட்ட படம்லாம் எடுத்து ஜமீன்தார்னா என்ன அள்ளி 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 வாரி வாரி கொடுப்பாருன்ற மாதிரிலாம் படம் எடுத்து முடிச்சிட்டாங்கன்னு நீங்கள், அதெல்லாம் ஒரு கருமமும் கிடையாது. இங்கே பூரா அங்கே வந்து கிழக்கிந்திய கம்பெனியோட அடியாளுங்க, வரி வசூல் பண்ணுற அடியாளுங்க. நான் ராஜான்னு பட்டம் வச்சுக்கிட்டோம்னா வச்சுக்கப்போ என்னமாதிரி என்ன கர்மத்தையாவது வச்சுக்க, கிங்குன்னு மட்டும் வைக்க முடியாதுன்றான். ஏன்னா கிங் வந்து இங்கிலீஷ் வேர்டு, இவனுக்கு யாரும் கிங்கில், நீ கிங்காக இருந்துக்கோ நான் ராஜாவாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டு ராஜா ராணின்லாம் பேர் வச்சுக்கிட்டு ஜமீன்தார் சிஸ்டம்னு வச்சுக்கிட்டு எல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜமீன் ஏலத்துக்கு வந்திருக்கு அப்படிம்பாங்க. என்னென்னா அவர் ஒழுங்காக வரி வசூல் பண்ணலைன்னா ஜமீனை ஏலத்துக்கு விட்ருவாங்க. வேறு எவனா ஒருத்தன் நல்ல வாட்ட சாட்டமாக எவன் இருக்கானோ அவன் வந்து அதை ஏலத்துக்கு எடுத்து அவன் வசூல் பண்ணி கொடுப்பான். அப்புறம் இதுதான் நடக்கும். இந்த மருதநாயகம்னு நம்ம பார்த்தோமே, அது கூட இந்த பிரச்சனை தான். அதை பற்றி வேணால் இன்னொரு இதில் அந்த பாளையக்காரரில் பேசியிருக்கோம், அதனால வேணால் லைட்டாக ஒன்று சொல்கிறேன். மருதநாயகம் வந்து ராபர்ட் கிளைவ் தலைமையில் போய் திருச்சி மற்ற ஏரியாவெல்லாம் கேப்சர் பண்ணவொடனே என்ன பண்ணான், வரி வசூல்லாம் நீயே பண்ணவனே அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அவன் என்ன பண்ணான், வசூல் பண்ணி நேராக கிழக்கிந்திய கம்பெனி கட்டிட்டான். இவர் நவாப் என்ன சொல்லிட்டாரு, இவன் வந்து எனக்கு கீழே வேலை பார்க்குறவன், அதனால் பணத்தை என்கிட்ட கொடுக்க சொல்லு, நான் அதை வாங்கி நான் உனக்கு தரேன். இந்த ஒரு படத்தில் அண்ணா அமாவாசை படத்தில் வருமே, 100,000 யார் துவைக்கிறது நேராக அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வருமே, அதுமாரி கிழக்கிந்திய கம்பெனிக்காரனோட 100,000 யார் ஃபஸ்ட்டு நேராக துவைக்கிறது அப்படின்னு இப்போ தான் யார் நவாபும் மருதநாயகமும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது. கான் சாஹிப்
அதுக்கப்புறம் வந்து கான் சாஹிப் என்ன சொல்லிட்டார், 3 லட்சம் வசூல் பண்ணுற இடத்துல 5 லட்சம் வேணால் வசூல் பண்ணி தரேன், ஆனாலும் நான் நவாப்ட்ட கொடுக்க மாட்டேன், வேணால் நேராக ஊண்ட கொடுக்குறேன் அப்படின்னாரு. ரொம்ப வீரமானவர் இல்லை, ஏன்னா அவரை தான் வச்சு கமலஹாசன் படம் எடுக்க போகிறேன்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தார் மருதநாயகம்னு. அவர் வீரம் வேறு ஒன்றும் கிடையாது, நான் வந்து நவாபுக்கு கட்டுப்பட மாட்டேன், உனக்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு வேணால் நேராக பணம் கட்டுறேன்னா. அப்புறம் கிழக்கிந்திய கம்பெனி இதுக்குள்ளெல்லாம் நான் தலையில்லப்பா, நீ நவாபுக்கே கட்டிடுறேன்ட்டான். நவாபுக்கு கட்டுனோடனே இவர் என்ன பண்ணுறாரு, அப்போ நான் உனக்கும் கட்ட மாட்டேன் அவனுக்கும் கட்ட மாட்டேன்ட்டு இவர் நான் தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு போய் நல்லா சாத்து 4 சாத்து வாங்கினாருன்னு வைங்களேன். அதுதான் அந்த கான் சாஹிப் வரலாறு. இந்த லார்ட் டலௌசி வரும்போது தான் என்ன நடக்குது, ஒரு விஷயத்தை கவனிக்கிறார். இந்த ஜமீன்தார்களுக்கு மாதம் வருடத்துக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சம் சம்பளம் அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 1 லட்சரூபா சம்பளத்துக்கு இவங்களுக்கு என்ன வேலைன்னு பார்த்தா ஒரு வேலையும் கிடையாது. அந்த ஏரியாவில் வரி வசூல் பண்ணி கொடுக்கணும், இவ்வளோ தான் வேலை. அது வசூல் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் ஆஃபீஸர்ஸும் இருப்பாங்க, அதுக்கு உண்டான எல்லா செட்டப்பும் அவனே வச்சுருக்கிறான். இருந்தாலும் இவங்க பரம்பரையாக இருக்காங்களேன்னு சரின்னு விட்டானுங்க. ஆனால் லார்ட் டலௌசி காலத்தில் தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறார். இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஜமீன்தார் இருப்பான், அந்த ஜமீன்தார் வந்து வாரிசு இல்லாமல் செத்துருவான். செத்த உடனே என்ன ஆகும், இதெல்லாம் பற்றி நம்ம இந்த இதில் விவரமாக எழுதியிருப்போம். இது பார்ட் 2ல, இந்த பார்ட் 2 இருக்குது பார்த்தீங்களா, இதில் அதை பற்றின விவரம் இருக்கும். என்ன பண்ணுவேன், இவன்கிட்ட தேவையில்லாமல் சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு அவனுக்கு அப்போ தான் தோணுது. என்ன ஏன் தோணுது, அந்த ஜமீன்தார் இருக்கிற ஜமீன்தார் செத்து போகிறார். ஜமீன்தார் செத்த உடனே என்ன பண்ணுறாங்க, ஃபேமிலி பென்ஷன் கொடுக்குறாங்க முன்னாடி. அதெல்லாம் அவன் நேர்மையாக தான் கொடுத்தான். அந்த பொண்டாட்டி சாகிற வர அவளுக்கு ஒரு ஃபேமிலி பென்ஷன்னு மாதம் ஒரு அமௌண்ட் அவளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஜான்சி ராணி பிரச்சனையாக இருந்தாங்க. என்னென்னா, கங்காதர் ராவுக்கு வந்து, அதாவது லக்ஷ்மி பாயோட ஹஸ்பண்ட் கங்காதர் ராவுக்கு மாதம் 10,000 ரூபாய் பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கணக்கு போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய். அவர் செத்துட்டார், வாரிசு இல்லாமல் செத்துட்டார். இவங்க வந்து தாமோதர் ராவ்னு நான் ஒரு பையனை தத்தெடுத்தேன் அப்படின்னு தத்தெடுத்துக்கிட்டாங்க. தத்தெடுத்தால் அது வந்து செல்லாது அப்படின்ட்டார் அவர். ஏன் அப்படின்னா, யாருமே இல்லாமல் நீயா தத்தெடுத்துக்கிட்ட, அதுவும் வந்து எங்கள்கிட்ட சொல்லவும் இல்லை, ஒரு இங்கிலீஷ் அதிகாரி கூட முன்னிலையில் கூட இந்த தத்தெடுக்கிற நிகழ்ச்சியெல்லாம் நடக்கலை. அப்போ அதனால் செல்லாதுன்னா எப்படி சொன்னார், அரசியல் வாரிசாக செல்லாது, பொலிட்டிக்கல் ஹையராக நாங்கள் எடுத்துக்க முடியாது, அதனால் ஜான்சி வில் பி அனெக்ஸ்ட் அப்படின்றார். ஜான்சி அவங்க அனெக்ஸ் பண்ணதுக்கு வேறு சில ரீசன்லாம் இருக்குது. ஏன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பகுதி பூரா பிரிட்டிஷோட டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்குது, நடுவில் ஜான்சி மட்டும் துண்டா இந்த கங்காதர் ராவ்னு ஜமீன்தார் கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ இந்த ராணி என்ன பண்ணுது, இல்லை இல்லை எனக்கு வந்து அந்த பையன் வந்து இல்லைன்னா என் பையன் என் புருஷனுக்கு ஈமக்கடன்லாம் செய்ய முடியாது, செய்யலைன்னா அவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான், அதுக்காகவாது நீங்கள் ஏற்றுக்கணும்னு. அப்போ என்ன சொன்னாங்க, சரி ஏற்றுக்கிறோம்ப்பா, நீ உன் குடும்ப வாரிசாக வச்சுக்கோ, உனக்கு 5,000 ரூபா மாதம் பென்ஷன் தரோம்ல, அந்த பென்ஷன்லேருந்து நீ அவனுக்கு செலவு பண்ணிக்கோ, அவனுக்கு தனியாகலாம் நாங்கள் காசு தர முடியாது. இந்த அம்மா மறுபடியும் லெட்டர்லாம் போட்டுச்சுன்னு வைங்களேன், அதை பற்றின விவரம் அந்த புக்கில் இருக்குது, படித்து தெரிஞ்சுங்க. லார்ட் டலௌசி காலத்தில் தான் இந்த பிரச்சனையாக ஆரம்பிக்குது. என்ன கவனிக்கிறாரு, வாரிசு இல்லாமல் செத்துடுறாங்க. செத்தா என்ன பண்ணுறாங்க, இவனுக்கு ரகசியமாக யாரோ ஒருத்தனை தத்தெடுத்து கொண்டாந்து வச்சுக்கிட்டு, தத்தெடுத்தா என்ன, ஜமீன்தார் இருப்பார், ஜமீன்தாருக்கு 1 விட்டா 3 விட்டா 4 விட்டா சொந்தத்தில் எவனா ஒருத்தன் இருப்பான் கூட, அவனை என் பிள்ளைய தான் தத்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய கொண்டாந்து காமிச்சு, இவர் தான் ஜமீன்தார், அடுத்த ஜமீன்தார், இவருக்கு நீங்கள் மாதம் மாதம் சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த மாதம் 10,000 ரூபா வாங்குறதுக்கு. 10,000ன்றது மிகப்பெரிய பணங்க அந்த காலத்தில். எப்போ சொல்கிறது, 1800களில் 10,000 ரூபான்றது இன்றைக்கி தேதிக்கு கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறதா இருந்தால் 5-6 லட்சரூபாய்க்கு ஈக்குவலாக சொல்லலாம். அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு மாதம் மாதம் அந்த அமௌண்ட் வரும் அப்படின்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இவங்க டலௌசி என்ன சொல்கிறாரு, இனிமேல் வந்து வாரிசு இல்லாமல் யாராவது சேர்த்துட்டான்னா அந்த ஜமீன் வந்து இனிமேல் வேறு யாரும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஏற்கனவே இவங்க கம்பெனி வந்து லாஸில் ஓடிட்டுருக்கு, கடன் ஏகப்பட்ட கடன், 5 மில்லியன் பவுண்டு. எப்போ 73லேயே கடன் எப்போ எங்கே இருக்குது, 5 மில்லியன் பவுண்டில் இருக்குது ரொக்க கடனாகவே. அப்போ இந்த கடனை அடைக்கணும்னா என்ன பண்ணுறது, செலவை குறைப்போம். செலவை குறைக்கிறதுக்குன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி வாரிசு இல்லாமல் எவனா செத்துட்டான்னா ஏற்கனவே வேலை பார்க்குறது பூரா இங்கிலீஷ் ஆஃபீஸர் தான் வேலை பார்க்குறாங்க, இவர் பேருக்கு ஜமீன்தார்னு உட்காந்துருக்காரு, இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தெல்லாம் கட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார். இதில் தான் அங்கங்கே கலவரம் வந்தது. இந்த ஜான்சி ராணி பிரச்சனையெல்லாம் அந்த பிரச்சனை தான், வாரிசு இல்லாமல் எப்படி நீ தத்தெடுத்த அப்படின்னு போட்டு உருட்டி உருட்டி கடைசியில் அதை வந்து சுதந்திர போராட்ட தியாகம்ட்டாங்க. இந்த அம்மா போராடினது பூரா எதுக்கு போராடிச்சுன்னா, பென்ஷன் கொடு அப்படின்னு கேட்டுச்சு, என் புருஷனுக்கு கொடுத்த அதே பென்ஷனை என் பிள்ளைக்கும் கொடு அப்படின்னு கேட்டுச்சு, லார்ட் டலௌசி கொடுக்க முடியாதுன்ட்டான். இதுதான் வந்து கலவரமாக வெடி அது அது அந்த நேரம் பார்த்து சிப்பாய் கழகம் வெடிச்சுதா, சிப்பாய் கழகம் வெடித்த உடனே
மீரட்டில் வெடிக்குது, அப்படி எப்படி பக்கத்தில் பக்கத்தில் எல்லா இடமும் வெடித்து பெரிய கலவரம் ஆயிடுச்சு. பார்த்தா ஏற்கனவே கம்பெனியா எப்பாடா ஏதாவது சொல்லி தூக்கிடலான்னு தான் இந்திய பிரிட்டிஷ் அரசாங்கமே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா ஒரு கட்டத்தில் எப்படி சொன்னால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தையே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இந்த கம்பெனி வந்து கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அமெரிக்காவில் நான் மட்டும்தான் டிவி பேன்னு சொல்லி கேட்டால் சரி வச்சுக்கப்போ அப்படின்னு தான் எழுதி கொடுக்க வேண்டிய அளவுக்கு இது வந்து பூதாகரமாக வளர்ந்துருச்சு. இப்போ இந்த சிப்பாய் கழகமும் அதை தொடர்ந்து, அது சிப்பாய் கழகம் ரொம்பலாம் நடக்கலைங்க, மே மாதம் ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதமே முடிஞ்சிருச்சு. மே 10ஆம் தேதி ஆரம்பிக்குது, 1857 மே 10ல் ஆரம்பித்து மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 4 மாதம் தான். ஆகஸ்ட்லேயே எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா தனியாக சுற்றிட்டு இருந்ததுன்னு வைங்களேன் ஜான்சி ராணி கொஞ்ச நாளைக்கு, அது அது தனியாக பார்ப்போம். இப்போ இதுதான் என்ன சொல்கிறது, இதுதான் சாக்குன்னு டக்குன்னு கண்ட்ரோலை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க ராணி குயின் விக்டோரியா. குயின் விக்டோரியா இனிமேல் இந்த கம்பெனியெல்லாம் கிடையாது, இனிமேல் நாங்களே டைரெக்டாக கண்ட்ரோல் எடுத்துக்கிறோம், இந்த கம்பெனி கலைக்கப்படுகிறது அப்படின்ட்டாங்க. 1877 நினைக்கிறேன். அப்போது இனிமேல் இந்த கம்பெனி வந்து கலைச்சிருவோம். அதுவும் எப்படி, கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் அவன் இவெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கிலாந்து பாராளுமன்ற அந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அங்கே மந்திரி அந்த போஸ்ட் இந்த போஸ்ட்னு எல்லாம் பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் இதில் எல்லாம் ஷேர் ஹோல்டரு. பெரிய பெரிய மர்ச்சன்ட் கில்டு அது மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட என்ன சொல்ல இன்ஃப்ளூயன்ஷியலான ஆளுங்க தான் ஃபுல்லாக இந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டராக இருக்கான். அப்போ அவனில் சும்மாவும் அனுப்ப முடியாது. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு முதல்லாம் திருப்பி தர முடியாது, நீங்கள் கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 10.5% வருஷத்துக்கு, எத்தனை வருஷத்துக்கு, 40 வருஷத்துக்கு. இதை வந்து கடைசியாக எப்போ அபாலிஷ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்தோடனே இதுதான் சாகுன்னு இதுக்கு மேலாம் தர முடியாது போங்கப்பா அப்படின்னு சொல்லி அதோட அதை கலைச்சிட்டாங்கன்னு வைங்களேன். கிழக்கிந்திய கம்பெனியை கலைச்சிட்டாங்கன்னு நம்ம சும்மா வரலாற்றில் படிக்கிறோம், கிழக்கிந்திய கம்பெனியும் சும்மாலாம் கலைக்கலை. அதோடய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வருஷத்துக்கு 5.5% ரிட்டர்ன்ஸாக தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடனை பூரா பிரிட்டிஷ் அரசாங்கமே ஏற்றுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பிரிட்டிஷ் அரசாங்கமாக ஏற்றுக்கொள்ளாமல், அதை தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், பிரிட்டிஷ் அரசாங்கமாக ஏற்றுக்கொள்ளாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் ராஜ் அப்படின்னு ஒன்று உருவாக்கி இந்த பிரிட்டிஷ் ராஜ் மேலே இந்த கடன் இருக்கும். கணக்கை யார் மேலேயாவது எழுதுறது, யார் மேலே எழுதுறதுன்னு தெரியல. அதனால் இப்படி எழுதி வச்சு 1857 சிப்பாய் கழகத்தோட கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி முடிவுக்கு வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட நேரடி அரசாங்கம் வருது. அந்த அரசாங்கம் வந்த பிறகு என்னெல்லாம் நடந்ததுன்றத தொடர்ந்து பார்ப்போம். இந்த தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் பாகம் 2 இருக்குல்ல, இதில் வந்து இந்த எப்படி இந்த சிப்பாய் கழகம் ஏற்பட்டுச்சு, அதில் ஜமீன்தார்லாம் என்ன கேட்டினாங்க அப்படின்றதெல்லாம் தான் ஃபுல்லாக இதில் வரும். ஸோ செகண்ட் பார்ட்டில் இது இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பல செய்திகள் உண்டு. பார்ட்டு 3, 5 பழைய ஏற்பாடு, பார்ட்டு 4 சோழர்கள், பார்ட் 6 இஸ்லாமிய பொற்காலம். இந்த 6 பகுதிகளையும் வாங்கி உங்கள் ஆதரவை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் ஆதரவுக்காக காத்திருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, தோழர் அமுதாவை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த வாரம் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். 2க்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.